गजानन 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 इन्ना चने अंद चिंतामणियो अन्ना रुद्रा எங்க எல்லாரியோ வயல்ல இருந்து துரத்தி விட்டா இது என்ன அநியாயம்னு கேட்டா இது எங்க மாமாவோட நிலம் நான் அவரோட மச்சான்னு சொல்லி எங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டான் அந்த ருத்ரா அதுல கஜா இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வயல்ல இருந்து துரத்தி அடிச்ச மாதிரி நாளைக்கு உங்க அக்காவையும் கீதாவையும் வீட்ல இருந்து துரத்தி அடிக்க மாட்டான்னு என்ன கேரண்டி அவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டேன் கஜா அவசரப்படாதப்பா இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல இதெல்லாம் நிதானமா உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னடா நிதானமா உட்கார்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு வீடு பத்தி எரியும் போது தண்ணி ஊத்தி அணைக்க யோசிப்பாங்களா என்ன ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் இருங்க கஜா உங்க மாமா வேற ஊர்ல இல்ல இதான் சரியான சமயம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ருத்ரா அவன் தங்கச்சிய வச்சு விபச்சாரம் பண்றானு ஒரு கம்ப்ளைன்ட் கூட அவங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய்டுவாங்க மேட்டர் ஃபினிஷ் உங்க அக்கா மாமாவும் நல்லா இருப்பாங்க இந்த ஊருக்கு பிடிச்ச பீடையும் ஒழிஞ்சு போய்டும் என்ன சொல்ற ஆஹா டேய் உன்ன அப்படியே கட்டி புடிச்சு முத்தம் குடுக்கணும் போல இருக்குடா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு எப்படிடா வருது அடே எங்க அப்பா ஹை கோர்ட்ல பண்ணி பண்ணி அவ்வளவு வசந்த குடும்பமாடா உங்களுது உங்க அப்பா ஹை கோர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தா வாட்ச்மேன் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல வந்தேன் அத சொல்லு என்ன விஷயம் இந்த வீட்ல விபச்சாரம் நடக்கறதா கம்ப்ளைன்ட் வந்திருக்கு அதனால தான் வந்திருக்கு விபச்சாரமா அப்படின்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா என்ன இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு என்ன வேணும் நான் இந்த ரூமை செக் பண்ணனும் எதுக்கு அது உங்களுக்கு தேவலாத விஷயம் யார் உள்ள வெளிய வாங்க என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் ஓஹோ நீயா கள்ளச்சாராயம் காச்ச கூடாது அது தப்பு அதனால பொண்டாட்டிங்க தெருவுக்கு வந்துருவாங்க பிள்ளைங்க அனாதி ஆயிடுவாங்க அடடா என்ன தத்துவம் பேசுன ஆனா நீ இப்ப செய்யது மட்டும் நல்ல காரியம் ஊருக்கே வழி காட்டுற இந்த கடவுளுக்கு உபச்சாரம் செய்றாங்கல இந்த தேவதாசி இன்ஸ்பெக்டர் கோபப்படாதீங்க சார் மரியாதையா பேசுங்க வாய் இருக்குதேன்னு கண்டபடி பேச வேண்டாம் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் நீ முன்ன பின்ன தெரியாத இந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னையவேல தலகாணி மந்திரமா கன்னியுடன் பட்டப்பகலில் பள்ளியறை நாடகமா காந்தர்வ விவாகமா இல்லை தனியறையில் காமசலாபமா என்ன பழி வாங்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா பழியா சீச்சி நான் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ண மாமனும் மச்சானமா சேர்ந்து என்ன அடிச்சீங்க நான் சும்மா இருந்தேன் இன்னைக்கு நீ தப்பு பண்ணிட்டு நிக்கிற அடிக்கணும்ன்ற வெறி இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை அடிக்காம இருக்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தேன் இன்னும் சொல்ல போனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது உன் மச்சான் தான் இன்ஸ்பெக்டர் நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன் தயவு செஞ்சு வந்துடுங்க ரொம்ப நல்லா இருக்கியா அட சிந்தாமணி வீட்டுல விபச்சாரம் நடக்குதுன்னு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன இங்க கூட்டிட்டு வந்தது நீ இங்க வந்து உன் மாமனை பார்த்ததும் பிளேட்டையே மாத்த பாக்குறியா யோ என்னையா பாத்துக்கிட்டு இருக்க அரெஸ்ட் பண்ணியா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவர் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் கௌரவத்தை பாழாக்கிடாதீங்க வேணுனா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் நீ கெஞ்சி கேட்டதும் விடுறதுக்கும் கால்ல விழுந்ததும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் சட்டம் உனக்கு கடவுள் இல்ல ஆயுதம் நீ என்ன சொல்லணும் நினைக்கிறியோ அத கோர்ட்ல வந்து சொல்லு யோ விளங்க மாட்டியா Thank you.
மாமா மாமா வேண்டாம் மாமா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க மாமா உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா என்ன அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்க கோபம் தெரியலன்னா என்னை கொண்டு போட்டுடுங்க ஆனா எங்க அக்காவுக்கு மட்டும் அநியாயம் பண்ணிடாதீங்க மாமா இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது மாமா செத்து போயிடுவாங்க மாமா உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா மாமா வேண்டாம் மாமா மாமா தாலி கட்டுறதுக்கு அப்புறம் விபச்சாரம் சொல்ல முடியாதுல்ல என்ன செய்ய முடியும் நீ எதுக்கும் கவலைப்படாத நிம்மதியா சாவே உன் பணத்தை நான் அனாதியா விட்டு மாட்டேன் உன் உடம்புல இருந்து கண்ணு காது மூக்கு எல்லா உறுப்பையும் நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன் இந்த கிட்னி இருக்கு பாரு அது சட்னி வைக்க கூட யூஸ் ஆகாது என்ன நான் ரொம்ப யோசிக்கிறேன் உனக்கு தொங்குறது எப்படின்னு தெரியாதா இங்க கூட இது என் கழுத்துக்கு கரெக்டா இருக்கு இத மாட்டதே உனக்காக தான்டா எனக்கு நினைச்சிட்டியா திருட்டு போயல இத்தனை நாளா கேடுகட்ட ஐடியா கொடுத்து என் சிந்தாமணி எனக்கு இல்லாம பண்ணிட்டேன் உன்னை விட மாட்டேன்டா என்ன சொன்ன என் உறுப்புகளை பத்திரமா எடுத்து வைக்கிறியா உன் கை கால வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் போடுறேன்டா சிந்தாமணி சிந்தாமணியா எங்கடா சிந்தாமணி டேய் நின்றா நின்றா டேய் நின்றானா வெளிய வாய பெரிய மனுஷா என்ன விஷயம் பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்கும் போது பணத்துக்காக உடம்பு விக்கிறவ கழுத்துல திருட்டுத்தனமா தாலிய கட்டினியே என் பொண்ணுக்கு ஏன் அநியாயம் பண்ண சொல்லு நான் யாருக்கும் திருட்டுத்தனமா தாலி கட்டல உங்க பைய கண்ணு முன்னாடி தான் தாலி கட்டினேன் சொல்லலையா அது இல்ல தம்பி என் பொண்ணு என்னைக்காவது உனக்கு எதிரா பேசிருப்பாளா இல்ல நீ கிழிச்ச கோட்டை தாண்டாளா கணவனைய கண்கண்ட தெய்வம் ஒண்ணு முழுசா நம்பினதுக்கு அவளை இப்படி கண்ணீர் வடிக்க வைக்கிறியே இது உனக்கு நியாயமா ஏதோ பெரிய மனுஷனாச்சு என் பொண்ண கண்கலங்காம பாத்துக்கு கட்டி கொடுத்தா இப்படி பண்ணிட்டியே உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் சும்மா இருக்கேன் தயவு செஞ்சு கண்டுபிடி பேசாதீங்க நான் யாருக்கு அநியாயம் பண்ணல அப்போ நீ செஞ்சது சரிங்கறியா நீங்க பண்ணது மட்டும் சரியா உங்களுக்கு கொஞ்சமாவது மாப்பிள்ளன்ற மரியாதை இருந்திருந்தா எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசிருப்பீங்க இந்த மாதிரி ஊரை கூட்டிட்டு வந்து வாசல நின்னு பேசிருக்க மாட்டீங்க ஏன் உப்பத்தின் வளர்ந்த உங்க பையன் ஏன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் எந்த பொண்ண நீங்கெல்லாம் பணத்துக்காக உடம்ப விக்கிறாள்னு சொன்னீங்களோ அவதான் அவதான் என் மரியாதையை காப்பாத்த அந்த இன்ஸ்பெக்டர் கால்ல விழுந்து கெஞ்சினான் ஆனா ஏன் எச்ச சொல்ல சாப்பிட்ட உங்க பையன் போலீஸ கூட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்கிட்டான் நான் அவ கழுத்துல தாலி கட்ட காரணம் உங்க பையன் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க போலாம் சுந்தரமூர்த்தி ஊருக்கே நாட்டாம இருந்துகிட்டு நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை வாய திறக்காதீங்க யாரும் பேசாதீங்க அன்னைக்கு கோவில்ல இது ஊருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சொந்த விஷயம் இல்ல நீ வாய மூட வச்சுக்க அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இது ஊருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல என் சொந்த விஷயம் இதுல பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்ல Thank you.
நான் சொல்றத கேளுங்க. கேக்கறதுக்கோ சொல்றதுக்கோ எதுவுமே பாக்கி இல்ல. எப்ப நீ போலீஸோட வந்தியோ அப்பவே உன் மாமன் செத்து போயிட்டான். உன் அக்கா எப்போ விதவி ஆயிட்டா? புருஷ செத்து போயிட்டா அந்த பொண்ணுக்கு பிறந்த வீட்டுக்காரங்க வெள்ள துணியை கொடுத்தா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த துணியா அந்த துணியா நினைச்சு உங்க அக்காவை கூட்டிட்டு போ. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்கு அதுக்கு எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, நான் அதை அனுபவிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஜென்மத்துல உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு எங்க அக்காவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துடாதீங்க மாமா. லக்ஷ்மி, உனக்கு என்ன விட இவங்க முக்கியம்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்ல என் பொண்டாட்டிய இந்த வீட்டுல இருக்கணும்னா இவங்க கொடுக்கற துணிய வாங்கிட்டு இவங்க உறவை அறுத்துக்கிட்டு வா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் இந்த வீட்டுல இருக்கணுமா? வாமா. இல்லம்மா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இதுதான் என்னோட வீடு. என் புருஷன் தான் எனக்கு கடவுள். உங்க கூட வந்து புருஷனை விட்டுட்டு வந்துட்டான்னு ஊர் பழிக்க ஆளாகிறத விட புருஷன் உயிரோட இருந்து விதவாங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டு இந்த வீட்லயே இருக்கிறது எவ்வளவோ நல்லது. கடவுளே கடவுளே, என் பொண்ணுக்கு ஏயா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? அவளுக்கு புருஷன் இருந்தும் அவ குடும்ப வாழ்க்கைய பறிச்சுட்ட, பிறந்த உறவை அறுத்துட்ட, நாங்க என்ன பாவம் பண்ண? ஏன் எங்களை எப்படி சோதிக்கிற கடவுளே?